இதுதான் உலகத்திலே உயரமான பில்டிங் புர்ஜ் கலீஃபா. இதாங்க வேர்ல்ட் பிக்கஸ்ட் அக்வாரியம். நண்பர்களே, நானா ஸ்பாக் இது சுற்றுலாமாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய துபாய் சீரியஸில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக உயரமான பில்டிங் புர்ஜ் கலீஃபா, அதில் இருக்கக்கூடிய துபாய் மால்ங்கிற ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபவுண்டெயின் வாட்டர் டான்ஸ் பார்க்கலாம். இது நம்ம ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு டாலஸ்ட் டவர் கீழே தான் இருக்கும், பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். இப்போது நம்ம உள்ள நிறைய விஷயத்தை நிறைய பார்க்கலாம். மெயினாக இப்போ பார்க்க போகிறது என்ன, வாட்டர் டான்ஸ் பார்க்கலாம். வாட்டர் டான்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அக்வேரியம் இருக்குது, வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் அக்வேரியம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம பார்த்துட்டு உள்ள பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். உலகத்திலேயே இதுதான் பெரிய மால், துபாய் மால்னு சொல்லுவாங்க. அது உள்ளே தான் போயிட்டுருக்கிறோம். உள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபால்ஸ் இந்த மாலோடைய பரப்பளவை விட இன்னும் பெரிய மால்கள்லாம் வேறு வேறு நாடுகளில் இருக்குது. ஆனாலும் இந்த துபாய் மால் தான் அதிகமான மக்கள் வந்து போகிறாங்க, பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த துபாய் மால் தான். இந்த மால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் அக்வாரியம், வாட்டர் டான்ஸ், அதே மாதிரி வாட்டர் ஃபவுண்டெயின், அது மாதிரி ப்ளே ஏரியா, பார்க் இருக்குது, ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டான்ஸ்னு சொல்கிறாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபவுண்டனில் ஒரு வந்து வாட்டர் டான்ஸ் நடக்க போகுது. இந்த வாட்டர் டான்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 6:30 to 12:00 ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கும் இந்த வாட்டர் டான்ஸ் நடக்கும். இந்த வாட்டர் டான்ஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து நீங்கள் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலீஃபாவை அப்படியே ஃபுல் வியூ பார்க்கலாம். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு இடம். உள்ளே வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். க்ரௌடு பாருங்க, வேற லெவலில் இருக்கு க்ரௌட். நண்பர்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த வாட்டர் டான்ஸ் தான் நம்ம இப்போ காட்டியிருப்போம். அந்த வீடியோவில் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நானுமே மொபைலில் வீடியோ எடுத்துட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. துபாய்க்கு வந்ததில் எனக்கு வந்து பில்டிங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டனில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் டான்ஸுங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் துபாய் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக புர்ஜ் கலீஃபா கீழே உள்ள அந்த துபாய் மாலில் இந்த வாட்டர் டான்ஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக அந்த டான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் வெயிட் பண்ணி இதை பார்க்கலாம். உண்மையிலே சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. நீ கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதுதான்
இப்போ புர்ஜ் கலிஃபா அந்த வாட்டர் டான்ஸிங் ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். அன்றைக்கி நைட்டில் காட்டியிருப்போம், ஈவினிங் தான் அது ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து புர்ஜ் கலிஃபா வந்து பகலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், நைட் பார்க்குறத விட பகலில் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பில்டிங் தான் உலகிலேயே மிகப்பெரிய உயரமான பில்டிங், புர்ஜ் கலீஃபா துபாயில் இருக்கக்கூடியது. இதில் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 163 மாடிகள், 163 ஃப்ளோர்ஸ் இருக்குது. செம உயரமான பில்டிங்ங்க. இதுக்கு கீழே உள்ள இந்த வியூஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அக்வாரியம் தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் அக்வாரியம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1500 மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சார்க்கை பார்த்தீங்கன்னா சர்ன் டைகர் சார்க்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகத்திலேயே அரிய வகையான ஒரு சுறா மீன் இனம் தான் இது. நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து அண்டர் வாட்டர் ஸ்கூப்பர் டிரைவ் நீங்கள் போகலாம். இந்த அக்வாரியத்தை நீங்கள் வெளியில் இருந்து பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான், ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொன்னால் இதுதான் டிக்கெட் கவுண்டர். இது உள்ளே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். இந்த இடம் பாருங்கள், ஒரு கூண்டு மாதிரி உள்ளே வச்சுருக்கிறாங்க, அது வந்து ஒன்று ஸ்கூப்பர் டைவிங் காட்டணும். இது எப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணாடி கூண்டில் நம்ம உள்ளே வந்துடலாம், நம்ம உள்ளே வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளாக்கே நம்ம வர்றோம். ஆளுக்கு நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அதை சுற்றி மீன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மீன் சொல்லிட்டு, டால்ஃபின் மாதிரி முன்னாடி வந்து ஒரு பெரிய இது ஒன்று இருக்குது, பக்கத்தில் இன்னொன்று சுறா மீன் ஒன்று வருது பக்கத்தில். இதெல்லாம் ஏ சைஸ் மீன் அந்த மீன்லாம். இந்த இடத்துல பாருங்கள் மீன் வந்து மேலே கீழேயுமே, அந்த பாறை மீன் இப்படி கீழே மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்த மட்டும் அப்படி ஸ்பெஷலாக செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்வாரியத்தில் அதிகமான பாறை மீன்கள் தான் இருக்குது, அதாவது இங்கிலீஷில் வந்து ட்ராவல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டைகர் சார்க்கு, அதே மாதிரி திருக்க மீன் சொல்லக்கூடிய அந்த மீன், இன்னும் ஏராளமான மீன்கள் வந்து உள்ளே ஓடுறதை பார்ப்பீங்க. நீங்கள் இது உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்மளுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். 299 திராம்ஸ் ஒரு ஆளுக்கு. 6 வழி இருக்குது உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம தலைக்கு மேலேயே கண்ணாடி இருக்கும், அதிலெலாம் மீன் பார்க்கலாம். அது இல்லாமல் ஸ்கூப்பா டைவிங் உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்கூப்பா டைவிங் போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 900 திராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸான அல் பைக் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அல் பைக் வந்துட்டோம், நைட்டு 12:30 ஆச்சு, கூட்டத்தை பாருங்கள், கிடைக்குமான்னு தெரியாது சாப்பிட்றது. நம்ம அல் பைக்கில் சாப்பிட்லான்னு போனோம், அதே மாதிரி அங்கேயே செம க்ரௌடாக இருந்துச்சு, கேஎஃப்சி போனோம், ரெண்டுலேயுமே செம க்ரௌட். நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து வெளில வந்துட்டோம். இதில் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்ப்போம். என்ன மாதிரி ஐஸ்கிரீம் இது? நம்ம தேவைப்பட்ட இது ஃப்ளேவர் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ பேமெண்ட் எப்படி? பேமெண்ட் அப்படியே கண்டினியூஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் நம்ம சாம்பிளுக்கு தானே, நைட்டு 1 மணிக்கு 6 நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஸ்ட்ராபெரி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ.
ஓகே. அடுத்து ஸ்ட்ராபெரி கொஞ்சம் மேலே போட்டுருக்கோம். கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, மேங்கோ. இது நம்ம தேவைப்பட்ட மாதிரி நமக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்ட்ராபெரி அதெல்லாம் ஏதோ ஜெல்லி மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த கிவி இருக்குது, கிவி கொஞ்சம் போடும். இது லைட்டாக இந்த சாக்லேட் சிப்ஸ் மட்டும் போடும். சாக்லேட் வச்சு அது மட்டும் லைட்டாக தூக்கி மேலே. இது வந்து டாப்பர்ஸ் வரும். ஓகே. ஃப்ளாக்ஸ் மாதிரி அக்கிறது கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ். ஓகே. ஜெம்ஸு, ஜெம்ஸ் போகிறனா போடலாம். மேஸ் மலோஸ் அந்த இது அது வேணாம். வந்து இது போட்டு சாக்லேட் சாஸ் நம்ம தேவைண்டா ஊற்றிக்கலாம். என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதான். இது ஹனி மாதிரி வருது. இது என்ன கீழே போட்டுருக்கு பாரு பேர். கேரமல். ஓகே. ஸ்ட்ராபெரி இல்லாமல் க்ரஷ் தான் இது. ஓகே. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து வே பண்ணி எவ்வளோ ரேட்னு சொல்லுவாங்க. வாட்டர் 26. பார்த்தீங்கன்னா 36. ஹவு மச் இட் வுட் பி? 36. பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 36 திராம்ஸ். இப்போ நம்ம வாங்கணும் இல்லையா, இந்த ஐஸ்கிரீம் ப்ளஸ் இந்த வாட்டர் பாட்டில் சேர்த்து 36 திராம்ஸ். இந்தியா மணி எவ்வளோ வருது? 36 திராம்ஸ்னா ஓகே 700 ரூபா. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 700 ரூபா. இங்கே வந்து அது சீப்பாக இருக்குது இங்கே உள்ள மக்களுக்கு. 250 கிராம். ஓகே, 250 கிராம்ஸ், 700 ரூபா ஐஸ்கிரீம். அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று இருக்குது, வெளிநாட்டெலாம் வந்துட்டோம்னா பிடிச்சதை சாப்பிட்டணும். இந்தியா ரேட்டோட கம்பேர் பண்ணோம்னா எதையுமே சாப்பிட முடியாது. பார்க்குறவங்க பார்ப்போம். 600 ரூபாய்க்கு நைட்டு 12:30 சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். குவாலிட்டியே வேறங்க. இந்திய ஐஸ்கிரீம் மாதிரி கம்பேர் பண்ணவும் முடியாது. நம்ம ப்ரைஸை காசு கொடுத்தானே அதுக்கேற்ற ஒர்க் இருக்கும். ஷார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாக்லேட் சிப்ஸு, இந்த ஸ்ட்ராபெரி க்ரஸ், கேரமல் க்ரஸ், சாக்லேட் க்ரஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம். மேங்கோ வருது இதில். மேங்கோ ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஜி. இந்த கடையோட பேர் யோகர்ட்லேண்ட். நீங்கள் வேண்டிய மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் துபாய் மால் வந்தீங்கன்னா இந்த லெவல் ஜி லெவலில் இந்த யோகர்ட்லேண்ட்ங்கிற இந்த கடைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. துபாய் மாலை வந்து காட்டுறதுக்கு நம்ம இந்த ஒரு வீடியோ போதாது. ஏகப்பட்ட இடம் இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சென்னை சிட்டி சென்டர் மாதிரிலாம் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 15-20 மடங்கு பெருசாக இருக்கும் போல அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோவில் முழுசாக காட்ட முடியாட்டாலும் இந்த வீடியோ எதுக்கு காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் வந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான மால் இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் நம்ம காட்டியிருக்கோம். நீங்கள் துபாய் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறத விட பிரம்மாண்டமாக இருக்கும். மற்றும் ஒரு துபாய் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.